வணக்கம்ங்க, நான் உங்கள் வேல்முருகன். வணக்கங்க, நான் உங்கள் கோமதி வேல்முருகன். ஹீரோ வேல்ஸ் குக்கிங் சேனல் மூலமா இன்னைக்கு என்னுடைய அம்மாவும் என்னுடைய மனைவியும் கோதுமை தோசை செய்ய போறாங்க. இந்த கோதுமையை வந்து நாட்டு கோதுமையை எடுத்து தண்ணி ஊற்றி தெவச்சி அந்த தவுடெல்லாம் எடுத்துட்டு அதை இரும்பு சட்டியில் வறுத்து அது கூட உளுத்தம் பருப்பு, புழுங்கல் அரிசி, பொன்னி அரிசி அது கூட சேர்த்து வெந்தயம், கறிப்பிள தலை, மிளகாய் இதெல்லாம் வறுத்து நாம் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்க போகிறோம். அரைச்சி ஒரு கண்ணாடி ஜாரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு உடனடியாக உங்களுக்கு என்ன அதாவது இது இதுதான் செய்யணும்னு கிடையாது. உடனே என்ன மாவு உடனே எடுத்து கரைச்சி அப்படியே வெங்காயம், கறிப்பில, மிளகாய் இதை மட்டும் பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு கடலெண்ணெயில் சுட்டு அந்த தோசையை கொடுத்தீங்கன்னா சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்ல, நீங்கள் சாப்பிடலாம். அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நான் சின்ன வயசில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 வருஷமாக நான் சின்ன வயசில் சாப்பிட்டேன். மறுபடியும் அந்த வாய்ப்பு கிடைக்கல, மறுபடியும் இடையில வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போல்லாம் டவுனுக்குள்ளே வர வர அந்த வாழ்க்கை முறை மாற மாற அதெல்லாம் மறந்துட்டோம். அந்த ரெசிபி இன்னைக்கு செய்ய போகிறாங்க, எந்த மாதிரி செய்யலான்ட்டு வாங்க கிச்சனில் போய் பார்ப்போம். இன்னைக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கோதுமை வந்து 2 கிலோ எடுத்துருக்குதுங்க, அரிசி 1 கிலோ எடுத்துருக்குதுங்க, வரமிளவா 15 மிளவா, கருவேப்பிலை 2 கொத்து பெருசு அப்படி கொத்தாட ஒடிச்சிட்டு வந்துருக்குறேங்க, வெந்தயம் வந்துங்க 60 கிராம் எடுத்துருக்குறேங்க, உப்பு, பெருவெங்காயம் 4, பச்சை மிளவா 10, கொத்தமல்லி கீரை. சரிங்க, நம்ம கோதுமையை தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேய்ச்சா தான் அந்த தவிடெல்லாம் வரும். நல்லா துவைச்சாச்சு, பொடிச்சு எடுத்துக்கலாம். துவைச்ச கோதுமை வந்து இதில் காய போடுறதுக்கு எடுத்து வந்துருக்குறேங்க. அரிசி வந்துங்க தண்ணி ஊற்றி கழுவுறோம். அரிசி வந்துங்க நல்லா கழுவி எடுத்து வச்சுங்க. இப்போ அதை கழுவி எடுத்துக்கிட்டோம், காயை கொண்டிக்கு வெளியே காயை போடுறோம். கழுவி வச்சுருக்கிற அரிசியை காய வைக்கணும். உளுத்தம் பருப்பு கொட்டி கழுவ போகிறோம். தண்ணி ஊற்றி உளுத்தம் பருப்பு கழுவிக்கலாங்க. சில மணி நேரம் கழித்து கோதுமை தேய்ச்சி போட்ட கோதுமை காஞ்சி போச்சு, இப்போ எடுத்து பொடிச்சுக்கலாங்க. அடுப்பத்தை வச்சு அறுக்கலாம். இப்பெல்லாம் தேவையான பொருட்கள் எல்லாமே எல்லாம் அலசி காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ வச்சு அதை அப்படியே இளவறுப்பாக வறுக்கிறோம். வறுத்து அரைச்சிக்கிட்டு வந்து அப்புறம் தோசை வந்து செய்கிறோம். சட்டி எடுத்து வைக்கிதுங்க. அறுத்துக்கிடுச்சு, எடுத்து கொட்டுங்க. ஏன் இந்த கோதுமையை அறுக்கிறீங்க? அப்படியே தான் அரைப்போம்,
அப்படியே நினைக்கலாம். இது கொஞ்சம் அப்படியே இளவறுப்பாக வறுத்தோம்னா அந்த வளவளப்பு அதிகமாக இல்லாத இருக்கும், நல்லா இருக்கும் தோசை. அதுக்காக வறுக்குது. உளுத்தம் பருப்பும் அப்படியே இளவறுப்பாக வறுக்குதுங்க. அடுத்தது வந்துங்க அரிசி, களி வச்ச அரிசி குட்டி அப்படி இலை வறுப்பாக வறுக்கிறோங்க. போதும் வந்து எடுத்துக்கட்டும். 60 கிராம் வெந்தயம், 60 கிராம் வெந்தயம் வெந்தயம் நல்லா வறுட்டுட்டு எடுத்துக்கட்டும். கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை வறுக்குதுங்க. ஏன் ஒவ்வொன்றா தனித்தனியாக வறுக்குறீங்கன்னு நினைப்பீங்க, அது ஒவ்வொன்றும் தனித்தனியாக அதாவது ஒரு இதாக வறுத்து எடுக்கணும், ஒரு பதமாக வறுக்கணும். அதனால் தனித்தனியாக வறுத்துக்கிட்டு இருக்கிறேன். இலை வறுப்பாக வறுத்து எடுத்தாச்சுங்க. எல்லாம் ஒன்றா ஆவரேஜ் பண்ணி ஒன்றா கொட்டி அதை வந்து அரைச்சி மிளகாய் எல்லாம் வறுத்து எடுத்து வச்சுங்க. எல்லாம் வெயிலில் கொண்டு போய் இன்னொரு 10 நிமிஷம் வைக்கிறேங்க. இன்னொரு 10 நிமிஷம் காயிட்டுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துங்க. பவுடர் பண்ணி தோசை ஊற்றலாங்க. மாவு அரைச்சிட்டு வந்தாச்சா? அரைச்சிட்டு வந்தாச்சுக்கண்ணே. இவ்வளோ நைஸாகவே அரைக்கணுமா? ஆமாம், நல்லா நைஸாக அரைச்சா தான் தோசை நல்லா வரும். நைஸாக தான் அரைக்கணும். இதெல்லாம் நம்ம போட்டு வணக்கிக்கலாம். ஆமாம், இதெல்லாம் கட் பண்ணி போட்டு வணக்கி இந்த கரைச்சி வைக்கிற மாவு ஒரு 10 நிமிஷம் இருக்கணும். கொஞ்சம் ஊறணும் மாவு. 10 நிமிஷம் கழித்து எல்லாம் தாளித்து எடுத்து கொட்டி தோசை விடலாம். சரிம்மா, இப்போ இதெல்லாம் போய் கழுவிட்டு வந்து நம்ம கட் பண்ணலாமா? பாருங்க, தூள் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி மாவை கொட்டி பேயப்போம். கொட்டுங்க. அப்படி சரி, நீங்கள் மாவு பேய்க்கணும். வெங்காயத்தெலாம் கட் பண்ணிக்கிறேன். மாவு வந்து இப்படி தண்ணி ஊற்றி அந்த தண்ணி பத்தினா கூட ஊற்றி கரைச்சிக்கலாம் தோசை பதத்தில். என்னென்ன செய்வீங்க சாயந்தரம்? நம்மளுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ, என்னைக்கு குழம்பு சீக்கிரம் காலியாயிருந்தா அன்றைக்கி நைட்டெலாம் ஒரு புது டிஷ் தான் செஞ்சுருவீங்க. செஞ்சுருவோம். என்னென்ன செய்வீங்க சீக்கிரமாக செய்யறதுலாம் எந்த எதுமா சொல்லுமா? சீக்கிரம் செய்கிறது இந்த மாதிரி தோசை சீக்கிரம் செய்யலாம், அரிசிம்பருப்பு சோறு சீக்கிரம் செய்யலாம். இட்லிக்கு மாவு அரைக்காது, நம்மளே மா இது தோசை ஊற்றிக்கலாம். இந்த மாவில் கோதுமை தோசை சீக்கிரம். இட்லிக்கு அரிசி அரைக்கிற வேலை இல்லை. அப்புறம் இட்லிக்கு மாவு ஆட்டி வச்சோம்னா பனி அரைஞ்சிடுவோம். ஒரு நாளைக்கு இட்லி தோசை விடுவோம், ஒரு நாளைக்கு பனி அரைஞ்சிடுவோம். அப்பெல்லாம் ஃப்ரிட்ஜ்லாம் இல்லை? ஃப்ரிட்ஜ்லாம் கிடையாது. தண்ணி குண்டாவில் தண்ணி ஊற்றி அந்த மாவு மீதி இருக்குது அதுக்குள்ளே வச்சுருவோம். அது புளிக்காத இருக்கும். அப்புறம் மைக்கா நாளைக்கெல்லாம் பனியாரத்து ஒரு நாள் மட்டும் இட்லி ஊற்ற முடியும். அப்புறம் தோசை, அப்புறம் பனியாரம். பனியாரம் 2 நாளைக்கு மாவு இருக்குதுன்னா பனியாரம் தோசை தான் சொல்ல முடியும். மாவு நல்லா கரைச்சாச்சுங்க. தோசை ஊற்றுற அளவுக்கு தண்ணி ஆட்டம் நம்பும் கல்லாட்டிருந்தால் இதாக இருக்கும். நாம் எப்படி அரிசி மாவுக்கு இது பண்ணுறோமோ அந்த மாதிரி இதுவும் பண்ணால் போதும். இப்போ நம்ம வெங்காயம் மிளகாயை இதில் கொட்டி தாளிச்சுட்டு நம்ம தோசை ஊற்றலாம். எண்ணெய் சட்டி எடுத்து வை, அடுப்பில் தாளிக்கலாம். சட்டி காஞ்சிட்டு தக்கண்ணே. ஆ, சூடு எரிச்சுமா. சரி, எண்ணெய் எடுத்தா சுத்தமான கடலை எண்ணெய் செக்கில் வாங்கிட்டு இருந்த எண்ணெய். அப்படி எண்ணெய் இருந்தால் தான் இந்த தோசைக்கு நல்லா மனமாக. நாங்கள் 1/4 கிலோ மாவுக்கு தாளிக்கிறது அளவுக்கு எடுத்துருக்கோங்க. நீங்கள் எச்சா போட்டிங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கலாம்.
கடுகு போடு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போடு. கடுகு பொரிட்டோம். இதெல்லாம் பண்ணிடலாம். ஒவ்வொரு தோசையை சுட்டு நீங்கள் போட்டவங்க வயிற்று அப்புறத்த பெரிய விஷயமா இருக்கும். வெங்காயம் போட்டு, வெங்காயம் மிளகாயும் போடு. வெங்காயம் மிளகா போடுற அளவுக்கு தோசை நல்லா இருக்கும். வெங்காயம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் அதே சமயமும் தோசை வந்து நம்ம அரிசி தோசையாட்ட ஊற்றின உடனே எடுத்தால் தோசை வளவளன்னு இருக்கும், நல்லா இருக்காது. கொஞ்சம் நேரம் வேக விடணும், அப்போ தான் தோசை நல்லாயிருக்கும். தோசை நல்லா முறுமுறுன்னு இருக்கணும், முறுமுறுன்னு நல்லா மனமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரெண்டு தோசை திங்கறிய கூட நாலு தோசை சாப்பிடலாம், அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி வந்து இது காமிக்கிறதுக்கு கச்சிதமாக கொஞ்சமாக மாவு போட்டு காமிக்கிறோம், மீதி இருக்குது அப்பப்போ சுட்டுக்கலாம். இப்போ நாலு பேர்த்துக்குன்னா ஒரு கிலோ மாவு போட்டால் போதுமாம்மா, இல்லை அரை கிலோ போட்டால் போதும்? அரை கிலோ போட்டால் போதும். நாலு இப்போ நாலு பேர் சாப்பிட்றோன்னா அரை கிலோ மாவு போட்டு, அரை கிலோ மாவு போட்டால் போதும். இப்போ ரெண்டு பேர்த்துக்குனா கால் கிலோ போதும் போட்டோம். சாப்பிட்றது பொறுத்து அவங்க ஒரு நாலு அஞ்சு தோசை திங்கறிகளுக்கு ரெண்டு பேர்த்து கூட அரைக்கலாம் போடுறதா இருக்கும். ரெண்டு மூணு சாப்பிட்றதுக்கு கம்மியாக போட்டால் போதும். நாம் எப்படி சாப்பிட்றோமோ அதுக்கு பொறுத்த வரைக்கும் மாவு கரைச்சிக்கலாம். இது போட்டுட்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும். இப்போ நீங்கள் நாலு பேர்த்துக்கு ஒரு கிலோ மாவு இப்போ கரைச்சிருப்பீங்களா? ஒரு கிலோ மாவுலாம் கரைப்பாங்கண்ணா. ஒரு கிலோ மாவு கரைச்சா தான் சுட்டு சாப்பிட்டு மிச்சம் இருந்தால் கூட எடுத்து மாட்டுத்தள்ளிலேயே எங்கேயே ஒன்று ஊற்றிடுவோம். ஆனால் பத்துலேயே திருப்பி இன்னொரு காரு கரைக்கிறது அன்னைக்கு அப்படி வேலை செஞ்சுட்டு தோசைறது பெரிய விஷயம், பெரிய விஷயம். மறுபடியும் மறுபடியும் கரைக்கணும்னா யாரும் வேலை செய்யறது. ஆனால் இன்னைக்காட்ட பிடிச்சிருந்தா எடுத்து வச்சு மைக்கா நாளைக்கு ஊற்றலாம். அன்னைக்கு அதை செய்ய முடியாது, இல்லை பிடிச்சி போயிருமில்ல. மிச்சம் இருந்தால் எடுத்துக்கொண்டு மாட்டுத்தளியில் ஊற்றிட வேண்டியதான். எந்த வீட்டில் அரிசி உற அரிசி உற வச்சு ஆட்டினாலும் நோம்பிய நொடி நல்லா சாப்பிடலாம உற வச்சாலும் மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு இருக்கும். ஆனால் தண்ணியில் வச்சுக்கிட்டு சுட்டுவிடும், சுட்டு சாப்பிட்ருவோம். தண்ணியில் வைக்கிறதுன்னா எப்படி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே அதுக்குள்ளதான் பண்ண அரிசி மாவுலேயே தண்ணி ஊற்றி தண்ணிக்குள்ளே வைக்க முடியும். நீங்கள் சொல்ல தண்ணி ஊற்றி வைக்கலாம்னா அரிசி மாவுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்படி இல்லை இல்லைங்க, தண்ணியில் வந்து வைக்கிறதுனா பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மாவை வந்து அதுக்குள்ளே எடுத்து வைக்கணும், அது புளிக்காமல் இருக்கும். நல்லா பொங்கி வராது, பொங்கி வராது, நல்லா இருக்கும். மாவு புளிப்பு ஏறாது. நல்லா வணங்கிடுச்சாக்கண்ணே? நல்லா வணங்கிடுச்சுமா. இறக்கலாமாம்மா? எடுத்து கொட்டிடலாம். எடுத்து கொட்டிடும்போது தோசையை சுடுவோம். நம்ம தோசைகள் எடுத்துக்கிட்டுமா? எடுத்து வைக்கணும். தொடங்கம்மா. எண்ணெய் ஊற்றுக்கணும், ஊற்றுக்கணும். நூறு ஸ்பூன் ஊற்று எண்ணெய் போட்ட வரைக்கும் நல்லா இருக்கும், மொறுமொறுன்னு வரும், மணமாகவும் இருக்கும். திளி போடு, நல்லா தோசையை ரெண்டு மூணு தரம் நல்லா திருப்பி திருப்பி போடுற அளவுக்கு தோசை நல்லா மொறுமொறுன்னு வந்து வரும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம அரிசி தோசையாட்டம் ஒரு தரம் திருப்பி வந்து எடுக்கக்கூடாது. இது நம்ம அதான் அரிசி தோசை மாதிரி சீக்கிரம் சீக்கிரம் சுட முடியாது, கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனால் நேரம் ஆனாலும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். என்ன போதுமாம்மா? இன்னும் கொஞ்சம் உப்பு போடலாமா? போதுங்க, ரெண்டு ரெண்டு கண்டி ஊற்றி வச்சிடலாம். போதும். நல்லா தோசை வந்து பொன்னேரமாக வந்துடுச்சுங்க. நம்ப விட்டாலும் கறி போயிடும், நல்லா இருக்காது. இனிமேல் எடுத்துடலாம். சரி, கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சாட்ருக்குது. ஆமாங்க, ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்த்துரும். சூப்பராக சுட்டுருக்கீங்களாட்ருக்குது. சூப்பராக சுடாதே. எண்ணெய் கொஞ்சம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சூப்பராக போட்டு செஞ்சு எண்ணெய் உண்டு நான் ஊற்றினா தான் இந்த தோசைக்கு நல்லா இருக்கும். சூடாக இருக்கு. சரி, இன்னைக்கு ஒரு குடி பிடிச்சிட வேண்டியதான். கோதுமை தோசை ரொம்ப நாள் கரைச்சி கரைச்சிருக்குது. ஓகே, சுடுங்க பார்த்துக்கலாம். நல்லா மோறு மோர்னு கடலை எண்ணெய் ஊற்றி சூப்பராக சுட்டு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து தொட்டுக்கு எதுவுமே தேவையில்லைங்க.
வெறும் தோசையே போதும். சட்னி அரைக்கணும், சாம்பார் அரைக்கணும், அது அரைக்கணும், இது அரைக்கணும், குருமா வைக்கணும், எதுவுமே தேவையில்லைங்க. மாவு அரைக்கிறது மட்டும்தான் வேலைங்க. அது பக்குவமாக வறுத்து இடித்து தேவைச்சு எல்லாம் பண்ணி பக்குவமாக அரைச்சி நேற்று வச்சுட்டாங்க. அது நேற்று காமிச்சு உங்களுக்கு வீடியோவில் இன்றைக்கி தோசை சுடுறதை பார்க்குறோம். டேஸ்ட் பார்க்க வந்துட்டோம். இதுக்கு வந்து பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், முக்கியமாக கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை போட்டு தாளிச்சு விட்டு தாளித்து நல்லா ரோஸ்டாக தாளிக்கிறது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடும். ரோஸ்ட் ஆன பின்னாடி இதில் கலக்கி மாவு கலக்குனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். சரிங்க, மோறு மோறு மோறுனு எப்படி இருக்கு பாருங்க. ஓ சூப்பராக இருக்கு. நீ சாப்பிட்ற பசியா? பசியில் எப்படி இருக்கு டேஸ்ட் பார்க்கணும்ல. சூப்பராக இருக்குமா. ஒரு ஒரு 15 வயசுலேருந்து எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் இருக்குங்க. ஒரு 30 வயசு வரைக்கும் இது வந்து ரெகுலர் ரெசிபியாக எங்கள் வீட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் சூழ்நிலை மாற மாற டவுனை நோக்கி வர வர இதெல்லாம் எங்களால் செய்ய முடியல. இடித்து தேவைச்சி பொடைச்சி இதெல்லாம் செஞ்சு நம்மளால் வீட்டில் செய்ய முடியல. இப்போ அது வாய்ப்பு கிடச்சிருக்கு. சூப்பராக செஞ்சிட்ருக்கோம். சூப்பராக செஞ்சு சாப்பிடுவோம். இனிமேல் மாவு பாருங்கள், இதுக்காக நேற்று 3 கிலோ மாவு அரைச்சாங்க. இனி இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 15 நாளைக்கு ஒரு இனிமேல் கன்டினியூ பண்ணிடுவோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கன்டினியூ பண்ணுங்கள். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியான வேலை, ஒரே நாள் வேலை. மற்ற நாளைக்கு வந்து இது தாளித்து நீங்கள் கொட்டிக்கிட்டால் போதும். உடனே தோசை ரெடி. சட்னி சாம்பார் எதுவும் தேவையில்லை. மறுபடியும் சொல்கிறேன், சட்னி சாம்பார் எதுவுமே கொட்டிக்க தேவையே இல்லை. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது ஒரு நாள் மட்டும்தான் வேலை. மற்ற நாள் வந்து உங்களுக்கு 5 நிமிஷத்தில் டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். இது வந்து நீங்கள் வேண்டானே சொல்ல மாட்டாங்க. இதுதான் வேணும், இதை செய்யுங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வேலை ரொம்ப சுலபமாகும். இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு என் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு நல்லா பசி. இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இதை எடுத்துக்க போகிறேன். சூப்பராக இருக்கும். நீங்கள் வெறும் கோதுமையை சாப்பிட்றதுக்கும் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கும் இதை செஞ்சு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி பழைய காலத்து ரெசிபியாக செஞ்சு இவங்க செய்கிறாங்க, நம்ம சாப்பிட்டு பார்க்குறோம், சொல்கிறோம். நன்றி, வணக்கம். ஹீரோ வேல்ஸ் குக்கிங். நன்றி, வணக்கம். இதே மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து எனக்கு சொல்லுங்கள். எனக்கு அதுக்கு மேலே சொல்ல தெரியாது. நன்றி, வணக்கம். நீங்கள் இதே மாதிரி தோசை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். கோமதி வேல்முருகன்.